எதை கொடுத்தாலும் மூஞ்சல் அள்ளி பூசிக்காதீங்க, எதை கொடுத்தாலும் வாங்கி குடிக்காதீங்க. உடம்பை அழைக்க போறேன்னு ஒரு காஃபி வழியாக்கினாக்கா உடனே வாங்கி குடிச்சிடாதீங்க. ஏதாச்சும் ஒரு கிரீம் போட்டு மூஞ்ச பளபளனா இருக்கும், உடனே வாங்கி பூசிக்காதீங்க. முத வைக்கிறவனை பார்த்து நீ யாருன்னு கேளுங்க. தமிழனா இருந்தாலும் சரி, நாயக்காரனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்க பார்த்து நீ யாரு, நீ ஏன் இந்த கிரீமை வைக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த கிரீமை வைக்கிட்டு. ஓகே, நீ வெறும் சேல்ஸ்மேன்னா வேற கணக்கு, அது யார் ஓனர் அந்த கிரீமுக்கு அவங்கள பத்து போய் கேட்கணும். இல்லைன்னா அந்த விஷயமா கேக்கல அப்ரூவ் பண்ணிட்டு பார்க்கணும். எடுத்த கையோடு தூக்கி மூஞ்சில பூசிக்கிட்டு ஃபியூச்சர்ல கண்ட சீக்கு உங்களுக்கு வரும். விளையாடாதீங்க. இந்த உடம்பு உடம்பு அழிக்க என்ன காஃபி, நிறைய நிறைய நடந்தீங்க, வீட்டு வேலை செஞ்சீங்க, உடம்புலாம் தன்னால அழிக்க போகுது, அது என்னத்துக்கு ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு வேற அழிக்கிறீங்க. அதனால எவ்வளவு எஃபெக்ட் இருக்கும் தெரியுமா நமக்கு, நம்மளோட நம்ம சமுதாயத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, அத உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளைய உங்களை மாதிரி செய்யும், பெருசாகிட்டு இந்த மாதிரி காஃபி வாங்கி குடிக்கும், கண்ட கண்ட மூஞ்சில கண்ட கிரீம் தூக்கி போடும். எவ்வளவு விஷயம் தமிழங்க பாரம்பரிய விஷயம் நிறைய இருக்கு மூஞ்சில நம்ம பூசுறதுக்கு, நம்ம உடம்புக்கு எல்லா தமிழங்க நிறைய ட்ரெடிஷனல் இருக்கு. ஏன் அதையா ஃபாலோ பண்ண மாட்டீங்க? எவ்வளோ ஒருத்தி வந்து சொன்னாக்கா மூஞ்சில போட்டா பல பண்ண இன்னும் எல்லாத்தையும் போட்டுருவீங்களா? பிரைவேட் பாட்டு கழுவுறதுக்கு இப்ப என்ன இப்ப அவசியம்? இப்ப ரொம்ப கண்டதையும் போட்டு பிரைவேட் பட்ட கழுவிட்டு அங்க கேன்சர் வந்து நிக்கும் கடைசியா, அது வேணுமா? அது போது யாரு வைக்கிறா அந்த பிரைவேட் பட்ட, யாரு வைக்க அந்த அந்த இதெல்லாம் யாரு தயாரிக்கிறா? கிலோ கணக்குல சைனால போயிட்டு வாங்கிட்டு இங்க வந்து டப்பாவை பிரிச்சு தயாரிச்சுக்கிருக்க, அது ஒரு டப்பா 30 காசு கூட வராது உங்களுக்கு தெரியுமா? ஆனா அது இங்க வந்து 40-50 வரைக்கும் வைக்கிறீங்க, அதையும் நீங்க முட்டாள்தனமா வாங்கி மூஞ்சில பூசுவீங்களா? எல்லாத்தையும் வாங்கி இப்ப யார் சோப்பா இருக்க சொன்னா, யார் சோப்பா இருக்க சொன்னா? சோப்பா இருக்கிறது என்ன தெரியுமா, சீக்கு மெலினன். நம்ம உடம்புல மெலினன் இல்ல, கருப்பா இருக்கிறதா மெலினன் இருக்கு நம்ம உடம்புல. அது போத புரிஞ்சுக்கங்க, நம்மளோட மெலினன் அழிக்க பாக்குறானுங்க, அதோ நம்ம இனத்தாலே அது வைக்குது. இதான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே, நம்ம இனத்தால அழிக்கிறதுக்கு நம்ம இனத்தாலே வைக்குது அந்த ஜாமான. அப்ப எவ்வளவு புத்திசாலியா செஞ்சிருப்பாங்க மத்தவங்க எல்லாமே. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, என்னச்சும் வாங்கி சாப்பிட போறீங்க, கொஞ்சம் எதுவும் நீங்க வாங்கி சாப்பிட வேணாம். கடையில கீரை வைக்கிதா வாங்குறீங்களா, வீட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்களா, போதும். காஃபி சாதாரண காஃபி குடிங்க போதும். அது ஏன் உடம்பு அழைக்கிற காஃபி? இப்ப அதுல என்ன இருக்கு, உடம்பு அழைக்கிற ட்ரிங்க்ல என்ன இருக்கு? தமிழவங்களை எவ்வளையோ ட்ரெடிஷனல் விஷயம் இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு இன்டர்நெட்ல தேடுங்க, நிறைய விஷயம் கிடைக்கும். நீங்க மூஞ்சி பல பழக்க போதா, இல்ல நீங்க எலும்பாக போறீங்களா, இல்ல நீங்க வாசமா இருக்க போறீங்களா, எல்லா விஷயமும் இருக்கு தமிழவங்களுக்கு. ட்ரெடிஷனலா எல்லாம் செய்யலாம், 10 காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, 40-30 வெள்ளிக்கு. வாயை திறந்து கேளுங்க, அந்த வாய் என்னத்துக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா, ஆண்ட மேம் பேசுறதுக்கு, மூளைய யோசிக்கிறதுக்கு. அந்த யோசனை வச்சு கேளுங்க வைக்கிறவங்கிட்ட, நீ என்ன டிகிரி படிச்சிருக்கியா, நீ டிப்ளமா படிச்சிருக்கியா, நீ காஸ்மெட்டிக் படிச்சிருக்கியா, நீ இந்த கிரீம் கேர் இதுக்கு படிச்சிருக்கியா, எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. எவ்வளோ ஒருத்தி ஃபார்ம் 5 கூட படிச்சிருக்காளான்னு தெரியல, அது வந்து வைக்கிதுன்னு எல்லாம் வாங்கி தின்னுருவீங்களா? எவ்வளவு வேலை கொடுத்தாலும் திட்டு, அந்த காசை எடுத்து உங்க பிள்ளைக்கு படுப்புக்கு பாயுங்க, படுப்புக்கு பாயுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். முட்டாளா இருக்காதீங்க, போதும் நம்ம முட்டாளா இருந்தது. காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு செய்யாதீங்க. இப்ப நான் உங்களை விட்டன தமிழ தமிழ நண்டு கதைன்னு சொல்லுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் விட்டனா நீ ஒண்டி பணக்காராயி, நீ ஒண்டி நல்லா இருப்ப. ஆனா என் மக்கள் இங்க உங்ககிட்ட வாங்கின ஜாமான பூரா யூஸ் பண்ணிக்கிட்டு காசு இல்லாம அலைவாங்க. ஒன்னொன்னு ஒண்ணு என்னது, அவங்களுக்கு சீக்கு வரும். சீக்கு சீக்கு அது வர வைக்கிற, கண்டதையும் கொடுத்து நீனே செக். இந்த இனிமே யாரு என் தமிழ் மக்கள், நீ தமிழனா இருந்தாலும் நீ என் தமிழ் மக்கள்கிட்ட நீ வந்து கண்டதையும் வெத்துக்கிட்டு இருந்த ஏமாத்திக்கிட்டு நான் சத்தியமா வந்து கேட்பேன், தமிழர்களே நீங்க என்ன குப்பை தொட்டியா, நீங்க குப்பை தொட்டியா இல்ல சாக்கடியா, கண்ட குப்பையெல்லாம் நம்ம மேல திணிக்கிறதுக்கு நல்லா யோசிங்க. நம்ம குப்பை தொட்டி இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி நம்ம மேல திணிக்கிறதுக்கு. தமிழர்களே தயவு செஞ்சு கேளுங்க, இந்த KKM அப்ரூவ் பண்ண பியூட்டி ப்ராடக்ட் கூட எல்லாத்துலயும் வந்து மெக்யூரி கலந்துருக்கு, உங்களுக்கு தெரியுமா? KKM அப்ரூவ் பண்ண ப்ராடக்ட்லயே கலந்துருக்கு. இது அப்ரூவ் பண்ணாததுலாம் என்ன குப்பைங்க, அது குப்பை தூக்கி மூஞ்சில அடிங்க அந்த குப்பைய, அதையும் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறீங்க, நீங்க எல்லாம் முட்டாளா? உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்க.